ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீஸ் பாண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மைதா பிஸ்கட் எப்படி வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஏலக்காய் வந்து வே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணியாச்சு இது கூட வந்து நம்ம ஒரு கப் ஷ சுகர்னால் மூணு கப் வந்து மைதா ஆட் பண்ணும் கரெக்டாக இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மைதா இருக்கும் மூணு கப் மைதா அது கூடவே நம்ம அரைச்சிட்டு வந்த சுகர் பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதுக்கு இந்த சால்ட் வந்து கொஞ்சம் டேஸ்ட்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் சுகர் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு அதை அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னா லைட்டாக அது மேலே மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி தீட்டுற கட்டையில் கொஞ்சமாக கீழே வந்து மைதா ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சப்பாத்திக்கு தீத்துகிற மாதிரி நம்ம தீத்திக்கலாம் பட் சப்பாத்தியை விட இது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு சைஸ் காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரி தீத்திக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தீத்திட்டு ஒரு கத்தியோ இல்லை பீஸாக கட்டர் வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன் அதனால் இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்று அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம போடும்போது சின்னதாக தான் தெரியும் பட் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது நல்லா உப்பி சூப்பராக வந்து பெருசாக வந்து அழகாக வரும் அது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால இதெல்லாம் கீ ஆட் பண்ணி செய்கிறோம் கடைகளில் கண்டிப்பாக கீ ஆட் பண்ணி செய்ய மாட்டாங்க இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக உள்ள வந்து சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஒரு ஆர்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஒன் வீக் வேரியும் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்